நீங்கள் இன்னும் நம்ம தம்டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே வருகின்ற அந்த பெல் ஐக்கான் அழுத்திட்டிங்கன்னா எப்போலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அப்போலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோ வந்து சேரும். நீண்ட நேரம் உட்கார்ந்து இருந்தால் மரணம் நிச்சயம். இன்றைக்கு பலரும் விரும்பும் வேலை வெயிட் காலர் ஜாப் என்று சொல்லப்படுகிற அலுவல் வேலை, அதுவும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து நிர்வகிக்கும் வேலையை தான் பெரும்பாலும் விரும்புகிறார்கள். வேலை இடங்களில் மட்டுமல்ல, வீட்டில் நெடுந்தூர பயணம் என ஏதோ ஒரு வகையில் பெரும்பாலும் உடல் உழைப்பு இல்லாமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருக்கவே விரும்புகிறார்கள். ஒரு நாளின் முக்கால்வாசி நேரம் உட்கார்ந்தே இருந்தால் நம் உடல் என்னவாகும் என்று தெரியுமா உங்களுக்கு? முதுகு வலி. உடலில் உள்ள தசைகள் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் நீண்ட நேரம் உட்கார்வதால் முதுகு வலி ஏற்படும். அதுவே நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆகவே எப்போதும் தொடர்ந்து ஒரே இடத்தில் உட்காராமல் உடலுக்கு ஏதேனும் அசைவை கொடுங்கள். வளர்ச்சியை மாற்றம். உடலின் வளர்ச்சியை மாற்ற பணிகள் பாதிக்கப்படும் என்று சமீபத்திய ஆய்வு ஒன்று கண்டுபிடித்துள்ளது. அது மட்டுமின்றி நம் ஆரோக்கியத்திற்கு தேவையான கொலஸ்ட்ராலில் உள்ள லிப்போ புரோட்டீன் அளவு குறைந்துவிடும். சிகரெட் ஆபத்து. நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது என்பது சிகரெட் புகைப்பதைப் போல மிகவும் ஆபாயகரமானது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். சிகரெட் புகைப்பதால் இதயத்தில் மூச்சுக் குழாய்கள் கடுமையான பாதிப்பு ஏற்படும். அதை போலவே நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதாலும் அதே அளவு உடலுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. தேக்க நிலை. ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்திற்கும் மேல் ஒரே இடத்தில் உட்கார்ந்து இருப்பவர்களின் 54% பேரின் உயிருக்கு ஆபத்து மிக அதிகம். அவ்வாறு உட்கார்ந்து இருக்கும்போது உடலின் செயல்பாடுகள் சம்பத்தி ஸ்டோரேஜ் தன்மையை அடைந்துவிடும். இதனால் உடலின் முக்கியமான உறுப்புகள் பாதிக்கப்பட்டுவிடும். மொத்தத்தில் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். வலுவிழக்கும் தசைகள். வெகு நேரம் உட்கார்ந்திருக்கும்போது நம்முடைய உடல் ஒரே இடத்தில் அசைவற்று இருப்பதால் ஒரு இயக்கமற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது. அதனால் உடலில் இரத்த அழுத்தம் சர்க்கரையின் அளவு சீராக இருக்காது. அத்துடன் தசைகளும் எலும்புகளும் வலுவிழக்கும். குறிப்பாக கழுத்து முதுகு பகுதி தசைகள் இறுக்கி வலியை உண்டாக்குவது உடலில் கொழுப்புத்தன்மை கூடி உடல் எடை அதிகரிப்பதுடன் உடல் பருமனம் ஏற்படும். பெருகும் ஆபத்துகள். நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதால் இதய நோய்கள் ஏற்படும் ஆபத்து 147%, நீரழிவு நோய் ஆபத்து 112%, இதய நோய்களால் ஏற்படும் மரணங்கள் 90% அதிகரிக்கக்கூடும் என்று உலகம் முழுவதும் 800,000 பேரிடம் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் கூட்டு முடிவு அறிவிக்கிறது. டயாபெட்டிஸ். ஒருவர் தொடர்ந்து 3 மணி நேரம் உட்கார்ந்து கொண்டே இருந்தால் அவருக்கு நிமிடத்துக்கு 1 கலோரி மட்டுமே எரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களின் இரத்த குழாய் சுருங்க ஆரம்பிக்கும். இதனால் டயாபெட்டிஸ் ஏற்படும். ஓபிசிட்டி. தொடர்ச்சியாக நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தால் கொழுப்பை கரைக்கும் தொகுதிகள் மிகவும் குறைந்துவிடும். இதனால் கெட்ட கொழுப்புகள் அப்படியே எரிபாடாமல் உடல் எடையை அதிகரிக்க செய்யும். இளமையில் முதுமை. உடல் உழைப்பு இல்லாததால் செல் வளர்ச்சியின் இயக்கங்கள் குறைந்துவிடும். இதனால் இளமையிலே வயதானவர்கள் போன்ற தோற்றம் உண்டாகும். கால்களில் பிரச்சனை. கால்கள் தொங்கி விட்டபடி மணிக்கணக்கில் வேலை செய்வது உங்கள் கால் பகுதிகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக செல்லாமல் தடை செய்கிறது. இதனால் கால்களில் பிடிப்பு வலி அசௌகரியமாக உணர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். என்னங்க, நம்ம தம்டெக்கெட் சேனலில் திடீர்னு மருத்துவ குறிப்பு போட்டேன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம சேனலில் இப்போ 5% மேலேயே நிறையா வயசானவங்க இருக்காங்க. வயசானவங்களில் இது வந்து எல்லாருக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய வீடியோஸ். இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனல்லையும் போடலான்னு ஒரு முடிவெடுத்து போட ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம சேனலோட டெக் வீடியோவோட சேர்த்து இதுவும் தான் போட போகிறேன். நம்ம சேனலில் இல்லாத வீடியோவே இல்லைன்னு எல்லோரும் சொல்லணும். அதனால தான் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் தொடரலாமா வேண்டாமாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.